வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மாதிரி ஸ்டாக்ஸில் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ஸ்டாக்ஸில் பண்ணால் இந்த டயத்தில் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துட்டே இருக்கும். அது பார்க்குற மூலிமா நீங்களும் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். அது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராட்டஜி அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்ட் வீடியோஸ் நிறையா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்குது. நீங்கள் அது பார்த்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏன் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், ஏன் வந்து இஸ் இட் ரைட் நோ இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ஒரு பெட்டரான சாய்ஸாக, ஆல்ரெடி ஸ்டாக் கொஞ்சம் ரைஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி நிறையா பேர் யோசிப்பீங்க. ஸ்டில் தேர் ஆர் சம் ஸ்டாக்ஸ், அதாவது ஒரு டாப் 10 ஸ்டாக்ஸ் சொல்லலாம். இன்னமும் வந்து ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமே தான் வந்து க்ரோத்தே வந்து ரொம்ப ரொம்ப க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்டான டைமும் இதுதான், அந்த மாதிரி ஒரு டைமிங்கில் தான் வந்து இப்போ நம்ம வந்து இருக்கோம். இந்த 10 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நான் ரொம்பவே வந்து நல்ல ஒரு 10 ஸ்டாக்ஸ்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கரெக்டாக வந்து இந்த டேக்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் ஸ்லாஷ் கார்ப்பரேட் டேக்ஸ் ஸ்லாஷ் வந்து பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் ஸ்லாஷ்னால ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வருமான்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. டேக்ஸ் ஸ்லாஷ்ன்றது ஓகே அன்றைக்கே ஏறிடுச்சு இல்லை, இதுக்கப்புறம் பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்குமா? ஓகே, அது நம்ம நிஃப்டியை பற்றி அப்புறம் பேசலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக்ஸுக்கு வரலாம். டேக்ஸ் வந்து யாருக்காண்டி குறைச்சாங்கன்னா மெயினாக ஸ்டாக் இல்லை தான் குறைச்சாங்க, அதாவது கார்ப்பரேட் டேக்ஸுன்றது தான் வந்து மெயினாக வந்து குறைச்சாங்க. அது போக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலிமாவும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வரப்போகுது. அவங்க பண்ணுறாங்கனாலும் நல்ல ஒரு டாப்பான கம்பெனிஸில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் வந்து இதில் இந்த நான் சொல்ல போகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு டாப் கம்பெனிஸாக தான் இருக்கும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் கேபிட்டல் ஆகட்டும் எல்லாமே வந்து நல்ல கம்பெனிஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். இது இந்த ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எப்படின்னா நல்ல ஒரு லாங் டேர்ம் பண்ணுறீங்க இல்லை ஷார்ட் டேர்ம் பண்ணுறீங்கனாலும் சரி, ரெண்டுக்குமே வந்து இந்த இது வந்து ரொம்பவே வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் ஒன் இயர் அடுத்த ரிசல்ட் வரும்போது, அவங்க குவார்ட்டர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வரும்போதும் அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் நல்ல ஒரு ரைசிங் மார்க்கெட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரும் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயும் நல்லா தான் இருக்கும். ஏன் இந்த ஸ்டாக்ஸ் பர்டிகுலராக நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் த கார்ப்பரேட் டேக்ஸ் லாஸ். இந்த கார்ப்பரேட் டேக்ஸை வந்து குறைச்சது வந்து இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டவுட்ஸ் இருக்கும். ஒரு கார்ப்பரேட் டேக்ஸுன்றதுக்கு தான் அன்றைக்கே ஏறிடுச்சு, இதுக்கு மேலேயும் மொமெண்டம் இருக்குமா? ஏன் இன்னமும் அந்த மொமெண்டம் இருக்கும் அப்படின்னா, கார்ப்பரேட் டேக்ஸுன்றது பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கம்பெனி வந்து 30% மேலே டேக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 30% மேலே டேக்ஸ்லேயே கொடுக்குற கம்பெனிஸ்க்கு ஒரு 10% வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த 10% வந்து ஆல்மோஸ்ட் 10%னா எக்ஸாக்ட் 10% கிடையாது, ஆல்மோஸ்ட் 10% கிட்ட, ஒரு 8% கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிடக்ஷன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அவங்களுடைய ரெவன்யூவில் அது இன்க்ரீஸ் ஆகும், பூஸ்டப் ஆகும். இந்த 8% எங்கே போய் ஆட் ஆகும்னா டேக்ஸில், இவ்வளோ நாள் டேக்ஸாக கவர்மெண்ட்டு கட்டின டேக்ஸ் வந்து இனிமேல் அவங்களுடைய ஏர்னிங்ஸில் போய் சேரும். ஏர்னிங்ஸில் 8% இன்க்ரீஸ் சடன் பூஸ்ட்னா அவங்களால காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணி கூட அந்தளவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியோ இல்லாட்டி சேல்ஸ் பண்ணியோ வந்து சடனாக அவ்வளோ பெரிய மூமெண்ட் வந்து கொடுத்துட முடியாது. அதுவும் இல்லாமல் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீபாவளி கிஃப்ட்டு, ஒரு தீபாவளி இன்வெஸ்ட்மெண்ட்டு, தீபாவளிக்குள்ளாக ஒரு பெரிய அமௌண்ட் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தீபாவளிக்குள்ளே நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். இது தீபாவளி கிஃப்ட்டு எப்படி சொல்லு, மோடி கவர்மெண்ட்டுலேருந்து வர்ற ஒரு தீபாவளி கிஃப்டாகவே வந்து இந்த டேக்ஸ் ரிடக்ஷனை வந்து நிறையா கார்ப்பரேட்ஸால் வந்து பார்க்கப்படுது. இப்போ டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறதுனால என்னாகும், ஒன்றும் இல்லை, இவங்களுடைய ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கார்ப்பரேட்ஸ் வந்து ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அது போக வந்துட்டு அவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, ஏன்னா இன்னும் இந்த கம்பெனியினுடைய ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ புது புது பையர்ஸ் வருவாங்க, நியூ பையர்ஸ், ஃப்ரெஷ்ஷான பையர்ஸ் வருவாங்க, புது ஃப்ரெஷ்ஷான பையிங்ஸ்லாம் நடக்கும். இது போக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இனிமேல் தான் பை பண்ண ஆரம்பிப்பாங்க.
இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சடன் பூஸ்ட் நடக்கும், டொமஸ்டிக்காகவும் இன்க்ரீஸ் ஆகும், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் இன்ஃப்ளோ வந்து அதிகமாகும். இந்த ரெண்டு விஷயமும் நடக்கிறனால ஃபண்டமெண்டலாகவும் நல்ல கம்பெனிஸாகவும் இருக்கிறனால அவங்களுடைய பூஸ்டப் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஏர்னிங்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே கண்டினியூஸாக நல்லா பாசிட்டிவாக இருக்குது அப்போனா என்ன ஆகும்னா அவங்க எம்ப்ளாயீஸ்க்கும் சேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகும். எம்ப்ளாயீஸ்க்கும் சேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா இவங்க காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணது வந்து நாட் ஒரு ஒன் ஆர் டூ கம்பெனிஸ்க்கோ பண்ணல, கார்பரேட் எல்லா கார்பரேட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக வந்து ஆல் கார்பரேட்ஸ் டேக்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இது எல்லா கார்பரேட்டுக்கும் டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிக்குமே ஒரு 7-8% ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து இந்த தீபாவளி நெக்ஸ்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டாக்கும் வந்து சடன் பூஸ்ட் ஆகி சடன் மூவ்மெண்ட் கொடுத்து நல்ல ஒரு ரைசிங்கில் வந்து ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபோவ் 500 பாயிண்ட்ஸ் மேலே நிஃப்டியும் எபோவ் 2000 பாயிண்ட்ஸ் மேலே சென்செக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ இதனால் இதுக்கப்புறமும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா, இன்னும் இதில் பாசிட்டிவ் மூமெண்டம் இருக்கானா, ஷோராக இருக்குது. ஒரு சில ஸ்டாக்ஸ் நான் அதை பற்றி சொல்கிறேன். இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் அதில் வந்து மொமெண்டம் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 30% மேலே டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறவங்க இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜரான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இது எல்லாமே நல்ல ஒரு லார்ஜ் கேப்பான நிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸ் தான் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இதான் வந்து அந்த ஸ்டாக் லிஸ்ட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து நிஃப்டி ஸ்டாக்ஸில் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 15 ஸ்டாக்ஸில் டாப் 10 ஸ்டாக்ஸுமே நல்ல இது தான். இதில் வந்து ஒரு ஸ்டாக்கை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு கொஞ்சம் இது பண்ணலாம், ஜி என்டர்டெயின்மெண்ட். ஏன் இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட் வந்து கொஞ்சம் நெகட்டிவில் வந்துருக்கு. மித்த எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸில் பாசிட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் நல்லாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எஸ்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் எஸ்பிஐ ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக வந்து எஸ்பிஐ வந்து ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னா எஸ்பிஐ வந்து ஒரு போர்ட்ஃபோலியோன்னு இருக்குன்னா எல்லாமே வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக் தான் வச்சுக்கணும்னு இல்லை, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டேபிளான ஸ்டாக் வச்சுக்கிறதும் என்றைக்குமே நல்லது. அதனால் ஃபஸ்ட்டு எஸ்பிஐ வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்டாக்கு. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய க்ரோத் வந்து சரி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட்லேருந்தே வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ்லேயும் நீங்கள் வந்து நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து டாட்டாவில் ஸ்டீல் செக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ரைசிங்குரிய சான்சஸ் வந்து இருக்கு. டாட்டா ஸ்டீல் ஏன் வந்து மெயினாக இது பண்ணுறோன்னா அவங்க ஃபாரின்லேயும் வந்து நல்ல வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க, ஃபாரின்லேயும் நிறையா சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் டாட்டா ஸ்டீல் வந்து இப்போதைக்கு ஒரு மொமெண்டம் சேஞ்சராக இருக்கும். அதே மாதிரி ஸ்டீல் செக்டாரில் டாட்டா ஸ்டீல் வந்து நல்லா லோவில் இறங்கி அப்ரைஸ் ஆக போகிற ஒரு டைமிங்காகவும் இருக்குது. அதனால் டாட்டா ஸ்டீல் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பிரிட்டானியா சொல்லவே வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த டேக்ஸ் ரிடக்ஷனில் மேஜர் கெயின் இவங்களும் ஒரு ஆள் தான். பிரிட்டானியா வந்து கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரைசிங் ஸ்டாக் ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டானியா வந்து நல்லாவே வந்திருக்கு. ஊடால இப்போ ஒரு 2 டேஸ் பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆச்சு. அந்த டவுன்ஃபால் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு சில நியூஸ் அனௌன்ஸ் பண்ணுச்சு பிஸ்கட் கம்பெனி அது எல்லாத்துக்கும், அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறங்குச்சு. பட் ஆனால் ஓவராலுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டானியா ஒரு நல்ல ஸ்டாக் தான். அவங்களுடைய ரிசல்ட்டுமே நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டு, ஆல்ரெடி நல்ல ரிசல்ட்டு, இதில் வேறு டேக்ஸ் ரிடக்ஷன் வேலை. பிரிட்டானியா ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து 2000 ருபீஸ்லேருந்து 1000 ருபீஸ்க்கு ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஸ்ப்ளிட் ஆகிட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் பூஸ்டப் பண்ணுறதுக்காண்டி அந்த 1000 கொண்டு வந்தாங்க. ஆல்ரெடி நல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து அது அன்றைக்கி ஸ்ப்ளிட்டான அன்றைக்கே வந்து ரைசிங்கில் தான் ஃபினிஷ் ஆச்சு. ஸோ இது மட்டும் வேறு இல்லாமல் டேக்ஸ் வேறு ரிடக்ஷன் பண்ணதுனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்குக்கு வந்து நல்ல ஒரு பூஸ்டப்பு. அதே மாதிரி நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டான கம்பெனி ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். இருக்கிறதுலே வந்து இப்போதைக்கு நல்ல ஒரு டாப்பான ஸ்டாக் இந்தியாவில் சொல்லலாம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி, நல்லா வந்து நிறையா வந்து ஃபண்ட் ஃப்ளோஸ் இருக்க ஒரு கம்பெனி, நிறையா சப்போர்ட்டிவ் இருக்கான ஒரு கம்பெனின்னு சொல்லிட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் சொல்லலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் இப்போ 1000 ருபீஸில் அவைலபிள் இருக்கனால நிறையா இன்வெஸ்டர்ஸும் வேறு இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ இது மூலிமா நிறையா பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சரில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ரைஸ் ஆகும். அடுத்து கோடக் பேங்க். கோடக் பேங்க்கும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான பேங்க், நல்ல ஒரு பாசிட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டாப் லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர். ஆட்டோ செக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஈச்சர் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ. ஈச்சர் மோட்டார் அண்ட் பஜாஜ் ஆட்டோ ஹவு டு சே, இப்போ ஈச்சர் மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு 52 வீக் லோவில் இருந்து ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து
ஃப்யூச்சர் மார்க்கெட் வந்து டேர்ன் ஓவர் ஆகிற ஒரு சீசனாகவும் இது வந்துருக்கு. அதே சமயத்தில் இந்த டேர்ன் ஓவருக்கு நல்ல மோட்டார் ஸ்டாக் வந்து தேவைப்படுது. அதில் ஒன்றா தான் வந்து நாங்கள் பார்க்குறது வந்து ஈச்சர் மோட்டாரும் பார்க்குறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே அவங்கக்கிட்ட நல்ல ஒரு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கும். பஜாஜ் ஆட்டோவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டேர்ன் ஓவரான ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ ஆட்டோ ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் நல்லது தான். இப்போதைக்கு ஆட்டோ ஸ்டாக்ஸு ஆட்டோ செட்டார் டவுனில் இருந்தாலும் எனக்கு ஆட்டோ செட்டார் அழிய போகிறது கிடையாது. ஸோ அதனுடைய ஃபியூச்சர் மூமெண்ட் இருக்க தான் செய்யும். அதனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய டேர்ன் ஓவர் நடக்கும். எப்படி ஒன் ஆர் டூ இயரில் அதனுடைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஆனால் இப்போயே ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஏன் இப்போதைக்கு பண்ணலான்றேன்னா மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு மேஜரான ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து 34% கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அது மூலமா ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் டாப் கெய்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஈச்சர் மோட்டர் கண்டிப்பாகவே வரும். ஸோ ஃப்யூச்சருக்கு அடுத்த ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து நல்லா ஒரு மூமெண்ட்டும் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு ஒன் மந்த்துக்கு ஷார்ட் டேம் பண்ணுறதுனால நீங்கள் நல்லாவே பண்ணலாம். ஈச்சர் மோட்டர் பஜாஜ் ஆட்டோ ரெண்டுலேயுமே சரி. அடுத்து ரொம்ப ஒரு மேஜரான சூப்பர்வான மூமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இண்டஸ்இன்ட் பேங்க். இண்டஸ்இன்ட் பேங்க் சொல்லவே வேணாம், நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட் கொடுக்கும். எப்பயுமே வந்து நல்ல எந்த ட்ரெண்ட்னாலும் சரி நல்லா ஸ்ட்ராங்காக அந்த ட்ரெண்ட் நோக்கி போகக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் வந்து இண்டஸ்இன்ட் பேங்க். இந்த பேங்க் செக்டாரில் நிறையா பேங்க் வந்து உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவ் ரேஞ்சஸில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் பேங்க், இண்டஸ்இன்ட் பேங்க், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உங்களுடைய வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்குனே பேங்க் செக்டாரில் இது எல்லாமே இருக்குது. ஸோ பேங்க் செக்டாரில் நீங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேங்க்காக வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். எந்த ஒரு கேசஸ் எந்த ஒரு இஷ்யூஸும் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல கிளியரான கட்டான ஒரு பேங்க் தான் இந்த நாலு பேங்க்குமே, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் மஹிந்திரா, இண்டஸ்இன்ட் பேங்க். அதே மாதிரி இந்த டாப் 10 ஸ்டாக்ஸ்ன்றது தவிர உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக 5 ஸ்டாக்ஸும் வந்து சொல்கிறேன். இது வந்து எதுக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் செட்டார். ONGC, ஹிண்டால்கோ இதெல்லாம் வந்து செட்டார் வந்து கொஞ்சம் வேறு, IOC. அதே சமயத்தில் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸில் வந்து 30% மேலே கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸு. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெனிஃபிட்ஸ் ஆகக்கூடிய கம்பெனிஸ் தான். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டாக் தேவை, கோல் செட்டாரில் ஒரு ஸ்டாக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க, இல்லாட்டி ஆயில் செட்டாரில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க, கேஸ் செட்டாரில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஹிண்டால்கோ, ONGC, IOC-லாம் பண்ணலாம். இதே பேங்க் செட்டாரில் சின்ன சின்ன அமௌண்ட்டில் தேவை, அதுவும் வந்து நல்ல பேங்க்காக தேவை அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்கில் பண்ணலாம். ஆக்சிஸ் பேங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவ் மூமெண்ட்டில் 52-week ஹை பிரேக் ஆகக்கூடிய நிறைய ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் உள்ள ஒரு கம்பெனி தான் வந்து ஆக்சிஸ் பேங்க்கு. அதே மாதிரி அவங்க ஃப்யூச்சர் மூமெண்ட்டு, அவங்க வந்து ஃப்யூச்சரை நோக்கி அவங்க போகிற மூமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவாகவும் இருக்குது, நல்ல ஒரு கிளியரான ஒரு பேங்க் வந்து ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ உங்களுக்கு ஒரு 1000 கீழே இருக்க ஒரு 600-700 ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகிற ஒரு நல்ல ஸ்டாக்குனா பேங்க் செட்டால் ஆக்சிஸ் பேங்க்கும் வந்து ஒரு இதுவாக சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட். ஏஷியன் பெயிண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே ஏறின ஒரு ஸ்டாக்கு. ஆல்ரெடி நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸில், பாசிட்டிவ் மொமெண்டமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் ஏஷியன் பெயிண்ட். பெயிண்ட் அடிக்க போகிற அடிக்காமல் யாரும் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவாக இருக்கும். அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும் நல்லா வந்து பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்கு. கம்பெனியும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் போயிட்டுருக்கு, ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு. அது போக டேக்ஸ் வேறு ரெடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இவங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு மொமெண்டமாக கொடுக்குது. ஸோ இது ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் சைஸில் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாசஸில் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இதில் எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி நல்லா வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இது ஒரு தீபாவளி கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு நிறைய எக்ஸ்பர்ட்ஸாலேயும் வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் வந்து லெவல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டிஸ்க்கு வந்து லெவல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொடுப்போம். அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து நான் போகிற வீடியோஸ் எல்லாமே அப்டேட்டடாக வரும். அதை பார்த்து நீங்களும் வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். நன்றி.